ಸಮಾಧಿ ಮಹರ್ಷಿ. அம்மா, சகல உலகத்தையும் பரிபாலிக்கும் மகாசக்தி, பக்த கோடிகளை கடாட்சிக்கும் மகாலட்சுமி பாகிமா. உன் கோரிக்கை என்னவென்று சொல்லப்பா. அப்பா, அம்மா, என்னை அப்பா என்று அழைத்தாயே, அந்த ஒரு வார்த்தை போதுமம்மா எனக்கு. நீ என் குழந்தையாக பிறந்து என்னை புண்ணியவானாக செய்தாய். சமாதி, உன் கோரிக்கை புதிதாக உள்ளதே. சம்சார பந்தத்தை விட்டு வந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் நீ மறுபடியும் சம்சார பந்தங்களை கேட்கிறாயே, ஏன்? அம்மா, சம்சாரத்தில் உள்ள பந்தங்களை உன் தயவில்லாமல் நீந்தி வர முடியுமா தாயே? தாயே, உன் அருளால் என் குழந்தையாக பிறப்பாயா? உன் குழந்தை சிரிப்பினால் என்னை பரவசமடைய செய்வாயா? ஆகட்டும், அடுத்த ஜென்மத்தில் உனக்கு மகளாக பிறந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அம்மா, அடுத்த ஜென்மம் என்கிறாய், அதுவரையில் எனக்கு பாக்கியம் இல்லையா? அப்படி என்றால் ஒரு சிறு கோரிக்கையை கேட்கவா? அனைத்து கலைகளிலும் தலை சிறந்த நீ எனக்கு பிறக்கும் போது அப்படிப்பட்ட ரூபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து உன்னை வேண்டி கேட்கிறேன் தாயே. அதை நிறைவேற்றுவாயா? என்ன தாயே, மௌனமாக மறைந்து விட்டாயே. அப்பா, என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான்ப்பா நீங்க வரமா கேட்ட பொண்ணு. என் வரத்தால் கிடைத்த குழந்தை நீதானாம்மா? பூமகள் நான் தான், உன் தவன் பூமகள் நான் தான். ஓ பூமகள் நான் தான், உன் தவன் பூமகள் நான் தான். நீ நெஞ்சில் மீண்டும் அழகு பொன்தல நானே. ஓ பூமகள் நான் தான், உன்தவ பூமகள் நான் தான். ஸ்வர்ண மாடக்குயில் பாடிடும் சுந்தர கிரவாணி, மாடக்குயில் பாடிடும் சுந்தர கிரவாணி. எழுதவோ எழுதவோ நின்று போன்றவத்தாலே வாழ்வேனே. எழுதவோ நின்று போன்றவத்தாலே வாழ்வேனே. சுடஞ்சோதியும் சூழ்ந்தே நடுவானமும் எரிந்தான். சுடஞ்சோதியும் சூழ்ந்தே நடுவானமும் இருந்தான். என்னை எண்ணித்தான், நெஞ்சில் சிந்தித்தான். வரும் துன்பம் எல்லாம் ஓடிடுமே. ஓ பூமகள் நான் தான், உன் தவ பூமகள் நான் தான். அற்புத மதுர காணம். நான் கலிகாலம் கடந்தவள் நீ,
நீ குன்றில் ஒளியாய் என்னை பார்த்தகோ, நான் ஜீவனில் ஒரு தாய்மடி சேர்த்துக்கோ. ஓ பூ மகள் நான் தான், உன் தவ பூ மகள் நான் தான். பெண்ணே நிறுத்து! கானத்திலும் நாட்டியத்திலும் இந்த கந்தர்வன் தலை சிறந்தவன். உன்னை போன்று என்னை மகிழ்வித்தவர்கள் எவரும் இல்லை. உனது ஆடலும் பாடலும் அற்புதம். உனது அற்புத நடனத்தால் என்னை மயக்கிவிட்டாய். எனது பரிசை ஏற்றுக்கொள். எங்கு செல்கிறாய்? நில். மயில் போன்ற உன்னுடைய அழகில் நான் மதிமயங்கி விட்டேன். உன்னை எனது இதய சிம்மாசனத்தில் ராணியாக அமர வைப்பேன். கந்தர்வா, அவள் யார் என்று நினைத்தாய்? இந்த நொடி வரை உன் முன்னால் ஆடி பாடிக்கொண்டிருந்த உன் அன்பு மகள். அது மட்டுமல்ல, அவள் சாட்சாத் பராசக்தி. பராசக்தியா? உனது மகளா? இது என்ன கட்டுக்கதை? கட்டுக்கதை அல்ல கந்தர்வா, உண்மை அதுதான். அடுத்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று வரம் அளித்தாள். அதனால் தான் திவ்ய ரூபத்தில் எனக்கு காட்சி அளித்தாள். நான் அவளை பார்த்தே ஆக வேண்டும். நீ கூறுவது உண்மை என்றால் அவளை திரும்ப அழைத்து வா. ஆதி பராசக்தியை கட்டளையிடும் சக்தி எனக்கு இல்லையா?